ஹலோ ஹலோ, என்ன ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, அங்க பாருங்க. யங் ஒன்ஸ் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர். வணக்கங்க, வாழ்க்கையோட வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களா? கவலை இல்லைங்க, நம்மளோட யங் ஒன்ஸ் இருக்கு. ஹாய் கைஸ், நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யங் ஒன்ஸ் நாகர்கோவில் பிரான்ச்ல தாங்க இருக்கும். இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஆம்பியன்ஸ் இருக்கவங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா, இப்ப உங்களுக்கு வழக்கத்துல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க இங்க வந்தா போதுங்க. அவங்க உங்களுக்கு சூப்பரா கன்சல்டன்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி இருக்கு, நம்ம அதை இப்படி பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எங்கோட கன்சல்டிங் ரூம்ல தாங்க இருக்கும். இப்ப யாரோ ஒருத்தங்க வழுக்கு தலையோட ஒரு பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்த உடனே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து தூக்கி நம்ம மாட்டி விடுற போறது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ்க்கு நம்ம நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சு நம்ம ரிவீல் பண்ணுவோம். அப்ப அந்த கஸ்டமர் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த ஹேர் ஸ்டைல நம்ம உங்களுக்கு சூட்டபிளா நம்ம வந்து செட் பண்ணுவோங்க. இது வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தட், சோ அதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எங்கோன்ஸ்ல ஹேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? இது வந்து நான் சர்ஜிக்கல். ஓகேவா? அதனால உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களோட ஹேரை வந்து சூப்பரா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல சூப்பரா செட் பண்ணி கொடுக்க போறாங்க. அதுக்காக இந்த பேச்சஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே இம்போர்ட்டட் ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டியான பேச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் பயப்பட தேவை கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்னு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, உடனே எங்க ஒன்ஸ கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நீங்க வந்து இப்ப வந்து ஹேர் பிக்ஸ் பண்றீங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்குமான்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதமான ஹேர் ஸ்டைல் வேணாலும் நீங்க வச்சுக்கலாங்க. இன்னும் நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா வீடியோல பாக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் இன்னொரு ஃபீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஹேர் வந்து எப்படி இருக்கும் இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சோ அந்த மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல்ஸ் இருக்கும். ஓகேவா? So don't worry about it. Okay? நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணீங்க. இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்களா, அவங்களே நம்ம ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லலாமா? பண்ணுங்க. ஓகேவா? சோ எந்த விதமான இன்கன்வீனியன்ட்டும் உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த வழக்க தலைக்கு உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. உடனே நீங்க எங்க வாங்க, எங்க ஒன்ஸ்க்கு வாங்க. மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மையழகு, பெண்ணுக்கு முடியழகு. நம்மளோட எங்க ஒன்ஸ்ல இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஹேர் வந்து ரொம்ப எக்ஸ்டென்ஸ் பண்ண போறாங்க. அதாவது இவங்களுக்கு நீளமான முடி இருக்கு, அதாவது அவங்களுக்கு இன்னும் அதிகமா நீளமான முடி வேணுமா? சோ அந்த ட்ரீட்மெண்ட்காக வந்துட்டு இருக்காங்க, அது போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து முடி நிறைய இருக்கும், மீன்ஸ் அடர்த்தி இல்லாம இருக்கும். சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்மளோட எங்க ஒன்ஸ்ல கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஒன்ஸ்ல தாங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தா ஹேர் வந்து தேவைப்படுது, அதனால இவங்களுக்கு வந்து மைக்ரோ பீட் மெத்தட் படி என்ன பண்ணிருக்காங்க, ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்ததுல பாத்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப லென்த் வேண்டாம், ஓரளவு லென்த் போதும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நானோ பீடிங் மெத்தட்ல வந்து நானோ பீட் மெத்தட்ல ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க, அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இவங்களுக்கு ஹேர் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அதுல செகண்டா ரெண்டாவது ஒரு ஹேர் ஸ்டைல் அவங்களே தான் மேக் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்ம இதே ஹேர் ஸ்டைல தான் நம்ம பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நாகர்கோயில் இருக்கக்கூடிய எங்க ஒன்ஸ்ல தாங்க இருக்கும். இவங்களுக்கு எங்கெல்லாம் பிரான்ச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம், கோயம்புத்தூர், சென்னை, இந்த மூணு இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. சோ நாகர்கோயிலையும் சேர்த்து மொத்தமா நாலு பிரான்ச் வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய கொரிகள் வேணும், அதாவது ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்கொயரி மூலமாக உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? தேங்க் யூ. யங் ஒன்ஸ் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர். டு புக் யுவர் அப்பாயின்மெண்ட்ஸ், கால் 7502400500 அண்ட் 9751768734.